வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாமம் வைஜெயந்தி விபூஷணம் நாலாவது சர்க்கம் ஆரம்பிக்கிறோம் அதாவது மூணாவது சர்க்கம் கடைசியில வந்து நந்தகோபன் வீட்டுக்கு வந்தாச்சு குழந்த கண்ணன் இதுக்கு மேலே வந்து பால லீலைகள் இந்த நாலாவது சர்க்கத்துல காளிய நர்தனம் வரைக்கும் மர்தனம் வரைக்கும் இருக்கு அஹ் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஏழு ஸ்லோகங்கள் இந்த சர்க்கத்துல இருக்கு அதாவது முதல்ல பூத்தனா மோக்ஷா அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு ஸ்லோகத்துல சகடாசுரன் அதுக்கப்புறம் இந்த பதினாலாவது ஸ்லோகத்தில இருந்து தேர்ட்டி நைன்த் வரைக்கும் பார்த்தோம்னா பாலலீலைகள்னு சும்மா போட்டிருக்கேனே தவிர அங்கங்க வந்து ரெண்டு ரெண்டு ஸ்லோகங்கள் சிலது வந்து இந்த நலக்கூப்பரனோடது அதுக்கப்புறம் அஹ் உரல்ல கட்டுற விளையாட்டு அதுக்கப்புறம் கண்ணன் நடக்கிறது இது ஓடுறது எப்படி அவன் பேசினா இந்த மாதிரி நிறைய கதைகள் அதுல வருது அதுக்கப்புறம் வந்து பிருந்தாவனத்துக்கு போற அந்த நலகோபுரன் ஆஹ் மணிக்ரீவன் அந்த ரெண்டு மரங்களை வந்து சாச்சதுக்கு அப்புறம் பிருந்தாவனத்துக்கு போகிறா ஏன்னா இங்க நிறைய அசுரர்களுடைய தொல்லை இருக்குன்னு சொல்லிட்டு தி மூவ் பிளேஸ் அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பிருந்தாவனத்தினுடைய லீலைகள் அழகு அங்க கோபிகைகளோட கிரீடை இதெல்லாமே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஹ் அறுபது ஸ்லோகங்களுக்கு அதெல்லாம் வருது அதுக்கப்புறம் கடைசியில ஒரு இருபது ஸ்லோகங்கள் அஹ் காளிய மர்தனம் ஆஹ் வரப்போறது சோ இதுதான் இந்த நாலாவது சர்க்கத்தினுடைய விஷயங்கள் போலாம் ஆஹ் இந்த சர்க்கத்துல வந்து மீட்டர் என்னன்னா நம்ம ரெண்டாவது சர்க்கத்துல பார்த்தா அதே மீட்டர் தான் அதாவது உபஜாதி உபேந்திர வஜ்ரா இந்திரவ்ரா உபேந்திர வஜ்ரா ஒண்ணு இந்திரவ்ரா ஒண்ணு இது ரெண்டுத்தினுடைய மிக்சர் தான் உபஜாதி இது ஏற்கனவே நம்ம வந்து செகண்ட் சர்க்கத்துல பார்த்ததுனால நான் திருப்பி அதை மென்ஷன் பண்ணலைங்க மனிஷிதம் கைதவ மானுஷிய ஸ்ருத்வா பயக்ரோத பரிப்ளதாத்மா கம்சஸ்திரம் பிராக்பவ காலநேமிஹி சிந்தார்ணவே மக்ன இவ அவஸ்தே மனீஷிதம் கைதவமானுஷக்ரோத பரிப்ளதாத்மா சுருவா பகவான் வந்து மனுஷ ரூபத்துல அஹ் அவன் வந்து அஹ் உம் வந்திருக்கான் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுண்டு அவனுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுண்டு கேட்டு விட்டும் எப்படி கேட்டா அப்படின்னா முந்தின சர்க்கத்துல ஒரு நிமிஷம் அதை நோட் பண்ணி வச்சேன் அதாவது நந்த கன்யா வந்து நந்த க தனையா இப்ப துர்க சக்தி வந்து சொல்றா இல்லையா வசதி நந்த கிருகே விபுதத்விஷாம் தமயிதா வசுதேவ அயமசௌ தவ நாசயிதா சா தரம் உதீரிய ஜகாம எதேப்சிதம் அப்படின்னு அந்த ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகம் முந்தின சர்க்கத்துல பார்த்தோம் மூணாவது சர்க்கத்துல நந்த கிரகத்துல விபுதத்விஷாம் எதிரிகளுக்கு இது ஹம் விபுதத்ஷாம் தமைதா தேவர்களினுடைய எதிரிகளான அசுரர்களை வந்து அடக்கிறவனான வசுதேவனுடைய பிள்ளையான கண்ணன் அங்க இருக்கான் இங்க போய் நீ தேடிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி சக்தி அந்த இடத்துல துர்கை சொல்றா இல்லையா அந்த விஷ்ணு துர்கை சொல்லக்கூடிய அந்த வார்த்தையதான் இங்க வந்து திருப்பியும் அவர் வந்து நினைவுபடுத்துறார் ஆஹ் இந்த நாலாவது சர்க்கம் ஆரம்பத்துல சோ மனிஷிதம் கைதவ மனுஷஸ்ய மனிஷிதம் ஸ்ருத்வா மனிஷிதம்னா மனிஷான புத்தி புத்தியில் ஏற்பட்ட ஒரு அபிப்பிராயம் இச்சா கைதவ மனுஷ பொய்யாக ஒரு கபட்டமான ஒரு மனுஷ வேஷத்தை போட்டு வந்திருக்கான் கண்டன் டிஃபரென்ஸ் என்னன்னா நமக்கு வந்து ராமர் வந்து அஹ் ஆத்மானம் மனுஷம் வந்தே ராமம் தர்சர்தாத்மஜம்னு அவர் இருந்தது பூர மனுஷியனாக இருந்தார் ஆனா அதை தெய்வமா எல்லாரும் பார்த்தா அவரை ஆனா கண்ணன் வந்து பொய்யா மனுஷிய வேஷம் போட்டுண்டு பலவிதமான மாயைகளை பண்ணிண்டு ஒவ்வொரு ஸ்டெப்ல தெய்வீகத்தை காமிச்சுண்டு இருந்த பொழுது கூட அவ வந்து ஒருத்தர் குழந்தங்கிறா இன்னொருத்தன் வந்து இது என்ன இது சும்மா வித்த காமிக்கிறாங்கிறா சில பேர் சில பேர் வந்து என்னுடைய சகாங்கிறா ஒருத்தர் இதுங்கிறா அப்படி கைதவ மனுஷஸ்யம் பொய்யா ஒரு மனுஷ வேஷத்தை போட்டு ஹி ஒன்லி பிஹேவ் லைக் அ டிவைன் டிவைட்டி இன் இஸ் என்டையோ அந்த கைதவ மனுஷ கிருஷ்ணசிய கபட்டமாக ஒரு மனுஷிய வேஷத்தை எடுத்து கொண்டிருக்கும் கண்ணனுடைய மனிஷிதம் ஸ்ருத்வா மனிஷிதம் அவன அவனுடைய அபிப்பிராயத்தை வந்து கேட்டுட்டு ந நந்த தனையா அந்த நந்தனுடைய பெண் நந்தகோபனுடைய பெண்ணானவள் என்ன பகவானுடைய அபிப்பிராயம்ங்கிறத சொன்னாலோ அதை கேட்டுவிட்டு பயக்ரோத ஆத்மா ஏன்னா கம்சன் இனிமே அனுப்பணும் ஒவ்வொருத்தரையா அவனை வந்து கொல்றதுக்காக அனுப்பணும் ஆரம்பத்துல கம்சனுடைய ஜஸ்ட் ஒரு ஒரு ரெண்டு ஸ்லோகம் அவ்வளவுதான் பயக்ரோத ஆத்மா பிராக்பவ காலநேமிகி கம்சஹா இந்த கம்சன் எப்படி இருந்தான்னா முன்னாடி அவனுக்கு வந்து காலநேமியனுடைய ஒரு அவதாரமா இருந்தான் காலநேமி பூர்வ ஜென்மனி முந்தின ஜென்மாவல் காலநேமியாக பிறந்தவன் பிராக் பவ பவன ஜென்மா பூர்வம் முந்தின ஜென்மாவில் காலநேமியாக இருந்தவனான அந்த கம்சன் ஆகையினால பகவானுடைய அபிப்பிராயத்தை கேட்ட உடனே சந்தோஷப்படல பயக்ரோத பரிப்புளுத ஆத்மா ஆத்மா அவனுடைய மனசானது பரிப்புளுத்தம் சூழ்ந்திருந்தது எதனால் பயம் குரோதம் இந்த பயம் கோபம் இதனால் அப்படியே ஏன்னா பயம் என்னத்தினாலன்னா இப்போ கண்ணன் எங்கேயோ இருக்கான் அவன் வந்து நம்ம கையில இருந்து தப்பிச்சுட்டானே அப்போ நம்மளுடைய லைஃப் அவன் கையில இருக்கு அப்படிங்கிற ஒரு பயம் கோபம் கோபம் எப்படின்னா நம்ம கண் பார்வையிலேயே இருந்துட்டு இருக்கும் பொழுதே இப்படி வந்து அவன் தப்பிச்சு போயிட்டானேங்கிற ஒரு கோபமும் இருக்கு அந்த இடத்துல சோ பயக்ரோத பரிப்புளுத ஆத்மா அவனுடைய மனசானது பயத்தினாலையும் குரோதத்தினாலேயும் அப்படியே சூழ்ந்து இருக்கக்கூடிய மனதை கொண்டவனாக அந்த கம்சன் ரொம்ப நேரம் வந்து மக்னஹா இவ அவதஸ்தே சிந்தா கவலைங்கிற ஒரு சமுத்திரத்துல மக்னஹா இவ முழுகி இருப்பவன் போல் அவதஸ்தே நின்று கொண்டிருந்தான் ரொம்ப கவலையோட நின்றுட்டு இருந்தான் ஏன்னா பயம் அதுக்கப்புறம் கோபம் ரெண்டுமே அவனுக்கு இருக்கிறதுனால என்னடா பண்றதுன்னுட்டும் அவன் வந்து ஒரு கவலையோட அவன் அந்த கவலையில் முழுகி இருந்தான் அப்படின்னுட்டு ஆரம்பிக்கிறார் இதுல வந்து ஒண்ணு அவஸ் அவதஸ்தேங்கிற கிராமர் பாயிண்ட் அதுக்கு வந்து சம் அவ பிர வி இதெல்லாம் வந்து ஸ்தாதாத்துவோட வந்ததுன்னா அது ஆத்மனை பதமா மாறும் இல்லைன்னா அது வாஸ்தவமா ஆஹ் பரஸ்மை பதம்தான் அடுத்தது அலங்காரம் பார்த்தோம்னா இந்த இடத்துல ரூபகம் உத்ரேக்ஷா மக்னஹா இவ அதாவது சிந்தாங்கிற ஒரு சமுத்திரம் அது ரூபக அலங்காரம் அதில் முழுகியவன் போல் அதாவது சிந்தையிலேயே முழுகி இருப்பவன் போல் காட்சி அளித்தான் நிஜமாவே அவன் வந்து அப்படியே முழுகல்ல முழுகி இருந்தார் போல் இருந்தான்னுட்டு சொன்னதுனால உங்களுக்கு அங்க உத்ரேக்ஷா மனிஷிதம் கைதவ மானுஷ அபய பிராக்பவ கால மக்ன இவாவத் அஸ்தே அடுத்தது சதுர்தமான நேதா நிருசம்ச பிரஸ்தாபயாமாச பரைர அதயம் நந்தாஸ்பதம் நாத குப்தம் தா இந்த மாதிரி அவனுக்கு வந்து கவலை வந்த உடனே பயம் கோபம் இதெல்லாம் அவனுக்கு ஏற்பட்ட உடனே அவனுக்கு ஹி டிசைட் டு சென்ட் பல பேரை அனுப்புறதுக்கு அவன் வந்து அஹ் தயாராயிட்டான் அவளை அனுப்பிச்சான்றது இங்க ஸ்லோகத்துல அதாவது நேதா அவன் பெரிய லீடர் அவன் இவாளுக்கெல்லாம் வந்து லீடரா இருக்கிறதுனாலதான் மேலும் நிருஷம்ச சேதாகா நிருஷம்ச ரொம்ப ஒரு துன்புறுத்தக்கூடிய ஒரு மனதை கொண்டவர் நிருஷம்சன குரூவல் அவனை கொல்லணுங்கிற ஒரு ஒரு தீர்மானம் அவனுக்கு வந்து மனசுல ஏற்பட்டு அப்படிப்பட்ட மனதை கொண்டவன் நிருஷம்ச சேதாகா கம்சன் நேதா தான் வந்து ஒரு பிரபுவா இருக்கிற காரணத்தினால துர்தமானு ஆசுர சத்வபேதான் சமாகூய அசுர அசுர அம்சத்தை கொண்ட பல பேரை வந்து இவன் கூப்பிடுறான் சமாகூய அவர்கள்லாம் ரொம்ப டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் துர்தமானு அடக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஆசுர அசுர அம்சம் கொண்டவர்களான ஆசுர சத்வபேதான் சத்வங்கிறச்சு எல்லா விதமான பிராணிக்கும் சத்துவான்னு பேரு பல பேர் இங்க வந்து மனுஷ ரூபத்துல மாத்திரம் வரல அதாவது ராட்சச ரூபத்துல அசுர ரூபத்துல மாத்திரம் வரல நிறைய பேர் வந்து தேனுக்காசுரன் அந்த பகாசுரன் இந்த மாதிரி ஒரு கொக்கு குதிரை இப்படின்னு பல கழுதை அந்த மாதிரி பல விதமான பிராணிகளினுடைய ஒரு அவதாரத்தை மாயா ரூபமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்ததுனால உங்களுக்கு ஆசுர சத்வபேதான்னு போட்டார் அசுர அம்சம் கொண்டவர்களான பல பிராணிகள் அடக்க முடியாத பிராணிகளை சமாஹூய கூப்பிட்டு பரைஹி அதிருஷ்யம் நாத விஹார குஹ்யம் நந்த ஆஸ்பதம் பிரஸ்தாபயாமாச இதுக்கு நந்த நந்த கிரகத்துக்கு பிரஸ்தாபயாமாச அவளை கலப்பி விட்டான்னு அர்த்தம் பிரஸ்தாபயதி பிரஸ் பிரதிஷ்டத்தேன கிளம்புறது தான் கிளம்புறது பிரஸ்தாபயத்தின்னா கலப்பி விடுறது அவளை வந்து போக சொல்றது யாரு இந்த அசுர அம்சம் கொண்ட இந்த அசுரர்கள் எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா நீங்க போங்கோ அப்படின்னு சொல்லி கலப்பி விடுறான் எந்த இடத்துக்கு போக சொல்றான்னா நந்த ஆஸ்பதம் நந்தனுடைய வீட்டு இருக்கு அந்த நந்தனுடைய வீட்டு வீடு எப்படி இருக்குன்னா நாத விஹார குப்தம் நாத பகவான் அவனுடைய விஹாரஸ்தலமா இருக்கிறதுனால குப்தம் நல்ல ரிக்கப்பட்டதாக இருக்கு பின்னாடி சொல்ல போறார் பூத்தனை வந்து அஹ் பூதனுடைய வதம் ஆனதுக்கு அப்புறம் நந்தகோபர் பார்த்துட்டு ரக்ஷ பண்றாராம் ரக்ஷ எப்படின்னா ஹரிகி ரக்ஷது கோவிந்தகா ரக்ஷது அப்படின்னு கண்ணனுக்கு வந்து ரக்ஷ பண்றார் இங்க என்னட கண்ணன் விகாரம் பண்றதுனால அந்த இடமே ரட்சிக்கப்பட்டிருக்கு அந்த குழந்தைக்கு ஐயோ ஹரி நீ வந்து ரட்சிக்கணும் கோவிந்தா நீ வந்து ரட்சிக்கணும்னு அந்த குழந்தைக்கு சொல்றாராம் அப்பா அதுதான் அழகு நாத விஹார குப்தம் நாதன் கண்ணன் விஹாரம் செய்வதனால் அவன் விளையாடுவதனால குப்தம் ரட்சிக்கப்பட்ட இடமாக இருக்கக்கூடிய நந்த ஆஸ்பதம் மேலும் பரகி அதிர்ஷ்யம் திருஷ்யம்னா தாண்ட முடியாததாக இருக்கு அதாவது இட் கெனாட் பி அட்டாக்ட ஒரு ஒரு ஆக்கிரமணம் செய்வதற்கு முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு பகவான் அங்க ரெக்கிறான் அத வந்து பரிபாலனம் பண்றான் இட்இஸ் பை பகவான் அதிர்ஷ்டம் எதிரிகளினால் ஆக்கிரமணம் செய்ய தகாததாக அதாவது செய்ய முடியாததாக இருக்கும் நந்தனுடைய வீட்டிற்கு இவர்களை கிளப்பி விடுறான் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒத்து தெரிய அனுப்புறான் சகதுர்தமான ஆசுர சத்துவேதான் நேதா சமாஹூயன்சேதாக நந்தாஸ்பதம் நாத விஹார குப்தம் அடுத்தது பூத்தனையினுடைய பூத்தனை தானே வரா இல்லையா ஸ்தனந்தையா குழந்தையா பால் குடிக்கிற குழந்தையா இருக்கிறச்சே இவ வந்து பால் குடுக்கிறா ஆக்சுவலி பூத்தனா மோட்சகாதான் அந்த இடத்துல அவளுக்கு வந்து குழந்தைக்கு பால் கொடுத்ததுனால அவளோட ஆட்டிடியூட் மேபி டிஃப்ரெண்ட் ஆனா அவளுக்கு வந்து அது கடைசி ஜென்மாவா ஆக்கிடுறார் கதாச்சி பிரயுக்தா கிழகாபி மாயா நித்ரா பராதீன ஜனே நிஷீதே விரம் யசோதா கிருதி ராவிவேஷ இதுல ஆஹ் முதல்ல பூத்தனா என்ன பண்றாருன்னா காலம் காலவேளையில ஒரு பறவையாட்டம் அவ வந்து என்ன ஏது என்ன நடக்கிறது என்னன்னுட்டு பார்த்துட்டும் ராத்திரி வேலையில எல்லாரும் தூங்கின்னு இருக்கும் பொழுது யசோதனின் உருவத்தை எடுத்துட்டு அவ வந்தான் இருக்கு இங்க பகவான் ஒரு மாயைய பிரயோகம் பண்ணிடுறான் எல்லாரையும் தூங்க வச்சுடுறான் நித்ரா பராதீன ஜனே நிஷீதே நிஷீதே இரவு நேரத்தில் நித்ரா பராதீன ஜனே ஜனங்கள் எல்லாரும் நித்ரைக்கு அடிமையாக இருக்கும் பொழுது முதல்ல அவன் பிரயோகம் பண்ற மாயா அது அதுக்கப்புறம் கம்ச பிரயோக்தாகபி மாயா இன்னொரு கம்சன்னால பிரயோகம் செய்யப்பட்ட அந்தரிகித பூதன ஆத்மா காபி மா அந்தரஹிதம் மறைத்து கொண்டிருப்பவளாக இருக்கும் அவள் தன்னுடைய பூத்தனாங்கிற ஒரு நிஜ ஸ்வரூபத்தை திரோஹிதம் திரோகிதம் வந்து திரோதானம் செய்து அதை மறைத்து கொண்டு கதாச்சித்து ஒரு சமயம் கம்சயுக்தா காபி மாயா ஏதோ ஒரு மாயையானது ஆவிவேஷ உள்ளே நுழைந்தது எதுக்குள்ள விரஜம் ஆவிவேஷ விரஜகுலத்துக்குள்ள நுழைந்தது இந்த கோகுலத்துக்குள்ள நுழைஞ்சது அந்த மாயா ஸ்வரூபி கம்சன்னால அனுப்பப்பட்டவள் யசோதா ஆக்கிருதி யசோதையினுடைய ஆக்கிருத்தை போல் ஒரு ஆக்கிருத்தியை எடுத்துக்கொண்டு விரஜகுலத்துக்குள்ள நுழையரா எப்போ நுழையரா நிஷிதே இரவு நேரத்தில் ஒரு இது சாம்பரி மாயாங்கிறதீன இந்த இடத்துல கதாச்சிங்கிற பகவத் பிரயுக்தா பூர்வோக்தா மாயா அந்தர்தாய சர்வேஷாம் ஜனானாம் நித்ராம் ஸ்வயம் உற்பத்தியங்கிறார் அதாவது எல்லா ஜனங்களுக்கும் பகவான் வந்து என்ன பண்றாருன்னா இது ஏதோ ஒண்ணு நடக்கிறது யாரோ வரா இந்த குழந்தைய தூக்குறா ஒரு சத்தம் கேட்கறது ஏதாவது உடனே அதை வந்து தடுத்துட்டான்னு என்ன பண்றது வர வேண்டிய ஒரு கதி கிடைக்காது அவளுக்கு வந்து அவளை பண்ணனும்ங்கிறது ஏற்படாது மத்தவாள் இந்த இந்த கேஷுவாலிட்டி மாதிரி ஆயிட போறதே ஆக்சிடென்டல் கேஷுவாலிட்டி ஏதாவது ஆக போறதேன்னுட்டு பயந்துட்டு பகவான் முன்னாடியே ஒரு மாயையும் பிரயோகம் பண்றானா ஜனானாம் நித்ராம் ஸ்வயம் உற்பத்திய தானே ஜனங்களுக்கு எல்லாருக்கும் அவன் வந்து தூக்கத்தை வரவழிச்சு அவளை முதல்ல தூங்க வச்சுட்டும் அதுக்கப்புறம் இந்த கம்ச பிரயுக்தமான மாயா உள்ள நுழைஞ்சா அப்படிங்கிற இது வந்து இவர் உத்தமூர் சுவாமி சொல்லக்கூடிய வார்த்தை அது உம் ஆஹ் கதாச்சித் அந்தர்ஹித பூதனாத்மா கம்சப் பிரயுக்தா கில காபி மாயா நித்ரா பராதீன பராதீன ஜனே நிஷீதே ரஜம் யசோதா கிருதிர் யேன கிருஷ்ணா சஹ பூதனாய ஒரே ஸ்லோகத்துல ஓவர்க அங்க ஒரு சர்க்கம் பாகவதத்துல ஸ்தன்யேன கிருஷ்ண சஹ பூதனாய் பபௌ லுப்த புனர்பு பாவயதாம் ஜனானாம் ஸ்தனம் ந புனர்பூவ இந்த ஸ்லோகமே கொஞ்சம் வித்தியாசமா எழுதியிருக்கார் கிருஷ்ண பபோ கண்ணன் குடித்தான் குடிச்சான்னா ஸ்தன்யேன சகா அவளுடைய அந்த ஸ்தன்யபானம் பண்ணா அந்த ஸ்தனம்ல வரக்கூடியது ஸ்தன்யம் அதனால பாலு அவளுடைய பாலுடன் கூட பூதனாயாக பிராணானு பபோ அவளுடைய பிராணனையும் சேர்த்து குடித்தான் அப்படின்னு இழுத்துட்டாங்கிற அர்த்தம் அந்த பப்பவுங்கிற வார்த்தைக்கு வந்து குடிப்பது லிட்ரல் குடிக்கிறதுங்கிற ஒரு அர்த்தம் பிராணனை வாங்காதங்கிறோம் பிராணனை குடிச்சுட்டான்னு இழுத்துட்டான் அப்படியே அவளை வந்து இப்போ அர்த்தம் அந்த இடத்துல பாலுடன் கூட தன்னேன சகா பிராணான் அப்ப யாருடையது யாருடையத பூதனாயாக அந்த பூதனைங்கிற பெண்ணனுடைய ஒரு பாலுடன் சேர்ந்து பிராணனையும் குடித்தான் ஆனா அவளுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் இங்க ஒண்ணு கொடுத்திருக்காரு லுப்த புனர்பவாயாகிற புனர்பவம் யாருக்கு லுப்தம் ஆயிடுத்தோ லுக்தம்னா இரேஸ்டுன்னு அர்த்தம் இப்ப லோபம்னு வியாக்கரணத்துல உபயோகப்படுத்துறது இல்ல லோபம்னா அதர்சனம் லோபகா இல்லைன்னு அர்த்தம் காணோம்னு அர்த்தம் புனர்பவம்ங்கிறது போயிடுத்து அவளுக்கு புனர்பவம்னா மறுபடியும் ஒரு ஜென்மா எடுப்பதுங்கிறது தீர்ந்து விட்டது அவளுக்கு ஏற்கனவே கண்ணன் கொன்னான்னா அதுக்கப்புறம்தான் அவளுக்கு ஜென்மா இருக்காது ஏன்னா பகவான் கையால வந்து உனக்கு ஒரு மரணம் ஏற்பட்டு கொடுத்துன்னா அப்போ புனர் புனர் ஜென்மாங்கிறது கிடையாதுன்னு சொல்லலாம் ஆனா இந்த இடத்துல போட்டு புனர்பவமே போட்டுவமே லோபம்ங்கிற மாதிரி அப்ப எப்படி அது ஒட்டி வரும் ஏற்கனவே அவளுக்கு வந்து ஜென்மா கிடையாது ஆகையினால அவளை வந்து கொன்னார் பகவான் தான் பகவான் கொன்னதுக்கு அப்புறம்தான் வந்து திரும்பி ஜென்மா இருக்க முடியாது அவளுக்கு அப்ப எப்படி இந்த பாஸ்டன்ஸ் ஒட்டி வரும் அதுக்கு வந்து சொல்றார் பிராண பாணாத்து பிராக்கு பிராணனை குடிக்கிறதுக்கு முன்னாடியே புனர்பவ லோப அபாவே அப்படி புனர் அதாவது புனர்ஜன்மம் இல்லை அப்படிங்கிறது ஏற்பட முடியாதுன்னு இருந்த பொழுதிலும் காவிய ரச்சனா கால அபேட்சையா இப்ப காவியத்தை வேதாந்த தேசகர் எழுதும் பொழுது அவளுக்கு வந்து மோட்சம் கடைச்சுடுத்துங்கிறது தேசகருக்கு தெரியுமோ இல்லையோ அதனால இப்படி எழுதினார்னு ஒரு ஒரு சொல்யூஷன் சொல்லிக்கலாம் மோட்சம் அடைஞ்சவளு அந்த பிராணனை அவர் குடித்தார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் காவிய ரச்சனா வேலையில அது பழமை பூதகாலம்ங்கிறதுனால யூ கேன் அலௌ தட் இல்லைன்னா இன்னொன்னு அவளுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டு தான் பகவான் அங்க பாலை குடிச்சார் அவளுடைய பிராணனையும் குடிச்சாருங்க அபுநர்பவம் சங்கல்பிய பஷ்டாணாது தீர்மானம் பண்ணிட்டார் முன்னாடியே பகவான் கண்ணன் இவளுக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணியாச்சுன்னா அதை யாரு அதுக்கப்புறம் அதை மாத்த முடியும் ஆகையினாலுபவாய சங்கல்பத்துல ஆயிடுத்தது அதனால புனர்பவாய பூத்தனாய் தன்னேன கிருஷ்ணகா தன்னி தன்னேன சக கிருஷ்ணகா பிராணான் பபோ அதாச்சா அடுத்த லைன் இந்த அத் மனசுல பாவனை பண்றவா இருக்காளே அதாவது சாதாரணமா படிக்கிறது இந்த சரித்திரத்தை படிச்சா இந்த பலன் உண்டு அப்படின்னு நம்ம பல ஸ்ருத்தி எல்லாம் கேக்குறோம் இல்லையா அந்த மாதிரி இல்ல இத வந்து எப்படின்னா மனசுல பாவனை பண்ணணும்

குழந்தையாக ஸ்தனந்தையாக ஸ்தனம் தயதி அதாவது குழந்தை பருவமாக ஸ்தனம் சன்னியபானம் குடிக்கிறது அப்படிங்கிறது இருக்கு அந்த தாய்ப்பால் குடிக்கும் தன்மை அப்படிங்கிறதுதான் அந்த ஸ்தனந்தயாங்கிற அர்த்தம் ஸ்தனந்தயத்துவம் ந பபுவ அவளுக்கு மறுபடியும் பிறப்புங்கிறது இல்லையா இந்த அத்தமான சரித்திரத்தை கேட்டவாளுக்கு கேட்ட ஜனங்களுக்கு மத்த கேட்டன பாவயதாமுங்கிற அதுக்கு அத்த பக்தை பக்தை லப்ய பரம புருஷார்த்த பிரதானம் அத்தம் என்னென்ன அத்தமான சரித்திரம் இது பக்தர்களுக்கு மாத்திரம் கிடைக்கக்கூடிய ஒரு மோட்சத்தை அசுர அதாவது மாயாவியா வந்திருக்கக்கூடிய கூடிய இந்த பூத்தனைக்குன்னா கொடுத்திருக்கார் அது ஒரு அற்புதம் இல்லையா நான் ஒவ்வொன்னா சொல்லிண்டாரு அத அதனால இந்த மாதிரி ஒரு அற்புதம் அது மாத்திரம் இல்ல அவ ஸ்தன்யபானம் கொடுத்தா அதுல அவ தன்யமானம் கொடுக்கிறவளுக்கு வந்து அவளுடைய பிராணனை இவர் எடுத்தார் அது ஒரு அற்புதமான சரித்திரம் ஏன்னா இவன் குழந்த குழந்த கண்ணன் பால் குடிக்கறிச்சு பிராணனையும் குடிச்சான்னு கேட்டாலே அது ஒரு அத்தம் இல்லையா இந்த மாதிரி பல அதுபுதம் நிறைஞ்ச இந்த ஒரு சரித்திரம் அந்த ஈதிரம் அத்தாந்தரம் உபரி உபரி பக்ஷத்தை வேணும்னா அவாவா கற்பனைக்கு ஏத்த மாதிரி நம்ம எத்தனையோ அத்தங்கள் சொல்லலாம் குழந்தை முதல்ல அந்த குழந்தை ஒரு மாயைய பண்ணாங்கிறதே ஒரு அத்தம் அதுக்கப்புறம் அந்த மாயைக்கு அப்புறம் இன்னொரு ஒரு மாய கம்சப்ரயுக்தா மாயா வந்தாங்கிறது ஒரு வந்து இவனை பார்த்து இவனுக்கு ஒரு எங்கேவ தடுத்திருக்கலாமே இத்தனை மாய பண்றவன் அவளை வந்து பால் கொடுக்காத வரையில் அவன் தடுத்திருக்கலாம் அது விஷப்பால்ன்னு அவனுக்கு தெரியாது அப்பயே தடுத்திருக்கலாம் ஆனா தடுக்கல அவ பால் கொடுக்கணுங்கிறது அந்த இடத்துல ஒரு ஒரு விளையாட்டு அந்த ஒரு லீலையும் நடத்தணும்னு அது ஒரு அற்புதம் இப்படி நமக்கு வந்து கற்பனைக்கு எத்தனையோ அற்புதங்கள் ஏற்படலாம் ஆகையினால இந்த அற்புதத்தை பாவனை பண்றவர்களுக்கு இங்க இன்னொரு பாஸ்டன் சொன்ன போட்டிருக்காரு பாருங்க ஸ்தனந்தயத்வம் ந புனர் பபுவ அப்படின்னு என்ன முன்னாடி நடந்தவாளுக்கு மாத்திரம் சொல்றாரா நமக்கெல்லாம் இல்லையான பகதீதி அர்த்தேதான் ஏற்படாதுங்கிறத வந்து பிரசன்டென்ஸ் அன்னைக்கும் ஏற்படல பல பேர் அந்த அந்த இன்சிடென்ட்ட வந்து மனசுல பாவிச்சு அந்த இது எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் பகவானுடையது அப்படின்னு மனசுல அவ உள்வாங்கின்றவாளுக்கும் ஸ்தனந்தயத்துவம் ந புனர் பபுவ அவளுக்கும் அந்த குழந்த பருவம்ங்கிறது மறுபடியும் இல்லாமல் போய்விட்டது நமக்கும் அதே மாதிரி ஒரு ஹோப்ப கொடுக்குறாரிங்க அந்த பபுவங்கிறதுக்கு பவதி அர்த்தாங்கிறார் அத வந்து பிரசன்டென்ஸ்ல எடுத்துண்டு இத மனசுல அந்த ஒரு விஷயத்த வந்து உள்வாங்கி அத வந்து தியானபூர்வகமாக நம்ம வந்து பாவ அதாவது அதனாலதான் பாவயதாமனு போட்டாரு ஷிருண்வதாம்னு போடலாம் அவருக்கு வந்து ஸ்ராவயதாமனு போடலாம் யாரு வந்து சொல்றாளோ யாரு கேட்கிறாளோ எல்லாருக்குமே வந்து இல்ல உள் உள்வாங்கி அனுபவிக்கிறவர்களுக்குதான் அந்த புனர்ஜன்மாங்கிறது கிடையாதுங்கிறது தன்னியேன கிருஷ்ணகா சஹ பூதனாய பிராணான் பபோ லுனர்பு இதுல அலங்காரம் சஹோக்தி அலங்காரம் சகோக்தின்னு தன்னேன பிராணான் பபோங்கிறது அந்த இடத்துல வந்து சகோக்தி அதுக்கப்புறம் ஆஹ் விஷமாலங்காரம் இது இந்த விஷமாலங்காரம் எப்படின்னா அதுபுதமான ஒரு விஷயம் அதாவது ஒரு கண்ணனுக்கு வந்து கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பாக்கறச்சே கேக்கறச்சே அத மனசுல உள்வாங்கறச்சு ஸ்தன்யபானமே கிடைக்காத படிக்க ஆயிடுறது அனர்த்தம் தட் இஸ் இட் இட் எனவே அது ஒரு வியாஜஸ்துதியா மாறிடுறது பகவானுக்கு இது வேணும்னு தானே நினைப்போம் பகவானுடைய பலவிதமான ஒரு அஹ் ஐஸ்வர்யங்களை நம்ம வந்து வர்ணிக்கும் பொழுது கடைசியில என்ன நம்ம சொல்றோம் இந்த மாதிரி ஐஸ்வர்யங்கள் நமக்கும் வேணுங்கிற மாதிரிதானே சொல்றோம் இது வேண்டான்னு நம்ம வந்து ஒதுக்குறது இல்லையே ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா இது வராமல் போய்விடுகிறது அப்படின்னு சொல்றதுனால அது ஒரு வியாஜஸ்துதியா ஆயிடுறது இட் இஸ் ஆக்சுவலி ஸ்தோத்திரம் பண்றோம் மோட்சமே கொடுத்து பகவான் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லும் பொழுது ஆனா சொல்றது எப்படி குழந்தை பருவமே இல்லாத ஆக்கிப்பிடறான் அப்படிங்கிறார் குழந்தை பருவம் இல்லாத யாராவது பறக்க முடியுமா அப்படியே நேர முடியாது எல்லாருக்கும் தேவர்களுக்கு கூட சிஷு கௌ கௌமாரம் யௌவனம் வரைக்கும் உண்டு அவளுக்கு வார்த்தக்கியம் தான் தவிர குழந்தை பருவம் இல்லாதவா இருக்க முடியாது அந்த குழந்தை பருவம் இல்லாத போக்கிப்படுறாங்கிறது அது மோட்சத்தை கொடுத்துடுறாங்கிற அர்த்தத்துல வருது உம் சோ அதனால அது ஒரு வியாஜஸ்துதி அலங்காரமா ஆயிடுறது அடுத்தது நிஷம்ய தசியாக பருஷம் நினாதம் ரூக்ஷம் யசோதா ருதிதம் ஆவேகம் உபேத்திய பீதா தம் அக்ரஹீத்து துர்கிரகம் ஆகமான ஆகவங்கள்னால ஆகவங்களுக்கு பிடிபடாத விஷயம் நிகமயிர் அணிகம்யம்னு விட்டு முதல் சர்க்கத்திலேயே சொன்னார் அந்த கக பரிச்சேத்தும் அரகத்தையும் ஆரம்பிக்கிறச்ச கண்ணனுடைய சரித்திரத்தை வர்ணிக்கணும்னு ஆரம்பிக்கிறேன் எங்க ஏகைகுணப் பிராந்திய ஷராந்தா நிகம வந்தினகாம் பெர் ஒவ்வொரு குணத்தை வர்ணிக்கிறதுல வேதம் வந்து அப்படியே ஒரு ஒரு கலப்படைந்த வேதங்களாக ஆயிடுறது நிகமையே அநிகமியம் நிகமயம் நிகம்யம் புரிஞ்சுக்க முடியாத கிரகிக்க முடியாத இருக்கு வேதங்களினாலேயே கிரகிக்க முடியாத அந்த பரம்பொருளை அவ அப்படியே தூக்கிண்டாளாம் குழந்தைய ஆகவானாம் துர்கிரகம் வானாம் வேதங்களுக்கு துர்கிரகம் கையில் பிடிபடாமல் இருக்கக்கூடிய அந்த பகவானை தம் அக்ரஹித் யாரு யசோதன் ஏன்னா இதெல்லாம் கேட்கறா இந்த பருஷம் நினாதம் ரூக்ஷம் தஸ்யாகா பருஷம் ரூக்ஷம் நினாதம் அஹ் ஸ்ருத்வா ஆஹ் இல்ல ரூக்ஷம் ருதித்தம் ஸ்ருத்வா இதோட சேர்த்துக்கணும் சரி தஸ்யாகா பூத்தனையினுடைய பருஷம் நினாதம் நிசம்ய ரொம்ப க கடோரமாக இருக்கக்கூடிய நினாதம் சப்தத்தை அஹ் கேட்டுவிட்டு நிஷம்ய அதுக்கப்புறம் ருதிதம் ச நிஷம்ய தன்னுடைய பெண்ணனுடைய ரூக்ஷம் ரூக் ரூக்ஷமும் அதே அர்த்தம் தான் பருஷமும் அதே அர்த்தம் தான் ஆனா அதே வேர்டை யூஸ் வந்து புனருக்தி தோஷம் வந்துடும் இங்க வேற வேர்டு யூஸ் பண்ணலாம் ஃபார் தி சேம் மீனிங் அதனாலதான் பருஷம் நினாதம் அவளுடைய ரொம்ப ஒரு கோரமான சத்தத்தையும் கேட்டுவிட்டு குழந்தையினுடைய ரூக்ஷம் அப்படியே விராட்டு விராட்டுன்னு கத்துறதுங்கிறல்ல அதுதான் அந்த ரூக்ஷம் அப்படியே ட்ரை கிரையிங் கால் கால்னு கத்துறதம் அதுதான் அந்த பொண்ணு கண்ணுல இருந்து ஜலமும் வரல ஒன்னும் வரல இவளை எழுப்பி அங்க ஒரு லீல வேற ஒண்ணும் இல்ல எல்லாருக்கும் இங்க அதனால அவன் கத்தினான் சூனோகோ குழந்தையினுடைய ரூக்ஷம் ருதிதம் ச நிஷம்ய அவனுடைய அந்த கத்தலையும் கேட்டுவிட்டு ததங்க அங்க குழந்தை மடியில படுத்துன்னு கூடிய அந்த குழந்தை அது ரூக்ஷம் ருதித்தம்ங்கிறதுக்கு இங்க போட்டிருக்காரு வருங்கோ தத் பய அபிநயாய அபிநயா அபிநயனாய உச்சைகி கிரியமானதையா பருஷம் புரோதனம்ங்கிறார் அது பயத்தினுடைய ஒரு அபிநயம் பண்றதுனால இவர் வந்து வேணும்ட்டே விராட்டு ஆட்டும் கத்துறாருங்கிறார் தேசிகரனுடைய ஒரு அனுபவம் அந்த இடத்துல அவர் ரசிக்கிறார் நிஷம்ய ரூக்ஷம் நிஷம்ய அவனுடைய அந்த ஒரு ட்ரை சவுண்ட கத்தல் அழுகையையும் கேட்டுவிட்டு யசோதா அவளுக்கு என்ன அவ அவசா வந்து அனுபவிச்ச மாதிரி வேற யாரும் அனுபவிச்சிருக்க முடியாது குழந்த அப்படின்னு தான் அவளுக்கு மனசுல அவன் வந்து விஷ்ணுவா அது நம்மளை ஏமாத்துறானே எதுவுமே அவளுக்கு கிடையாது அந்த இடத்துல அவ அத பார்த்த உடனேயே பீதா பயந்தவளாக சசம்பிரம ஆவேகம் உபேத்திய குழந்தை கிட்டக்க வரா எப்படி வரான்னா சசம்பிரம பரபரப்போட ஆவேகம் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் சொல்றார் அவது சம்பரமாக கிம் கர்த்தவியதா மௌட்டேன வியாக்குலத்வம் முதல்ல அவளுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு பரபரப்பு அதுதான் சம்பிரமம் ஆவேகம்னா சரி இதைதான் பண்ணணும்ங்கிற ஒரு முடிவு எடுக்கிறோம் வருங்கோ அண்ட் யூ ரன் டுவேர்ட்ஸ் இட் அதுதான் ஆவேகா சோ சம்பிரமா ஆவேகவ வந்து நம்ம சமயம் சினானிமஸ் நானே யூஸ் பண்ணியிருக்கேன் பல இடங்கள்ல வந்து சம் சம்பிரம நான் வர்றச்சே பரபரப்போட வித் அஜிடேஷன் போகிறதுங்கிற மாதிரி எல்லாம் நான் பல தரம் சொல்லியிருக்கேன் ஆவேகங்கிற அர்த்தத்துல ஆங்ஸைட்டி தான் ஆனா அந்த ஆங்ஸைட்டிக்கு ரெண்டுத்துக்கும் நீங்க வித்தியாசம் சொல்லணும் போத் சீம் லைக் ஆங்ஸைட்டி சம்பிரமான்னாலும் ஒரு பரபரப்பு ஆவேகானாலும் பரபரப்பு ரெண்டுத்துக்குமே ஆங்ஸைட்டினா எப்படி நீங்க வித்தியாசம் சொல்லுவேன் அப்போ அது வந்து புனருக்தி மாதிரி ஆயிடுமோலயும் வித் ஆங்ஸைட்டி அண்ட் வித் ஆங்ஸைட்டிங்கிற மாதிரி ஆயிடுவேன் அதுக்குதான் வந்து கீழ் அவர் உத்தமர் சொல்றார் சம்பிரமஹ என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் அங்கதான் உங்களுக்கு வந்து தெர் இஸ் அ ஒரு ஸ்பீடு வந்து இஸ் அது சம்பிரம ஆவேகம் கருத்து இத பண்ணணும்னு டிசைசிவ் ஸ்பீடோட நடந்துக்கிறது அதுதான் அஜிடேஷன் எடுத்துக்கலாம் அப்ப சசம்பிரம ஆவேகம் உபேத்திய இது கிரியா விசேஷனம் அந்த குழந்தை கிட்டக்க ஒரு என்ன பண்றதுன்னு தெரியாத கன்ஃபியூஷனோடையும் இதை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி அந்த குழந்தை கிட்டக்க நெருங்குறா உபேத்திய கிட்ட நெருங்கிட்டு என்ன பண்றா தம் அக்ரஹீது ஆகமானாம் துர்கிரகம் தம் அக்ரஹீத் ஆகமங்களுக்கு பிடிபடாமல் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை கையில் தூக்கினாள்

அவனை வச்சு அவனுக்கு ஒரு ரஷ்யா நந்தன் குப்தம் பகவான் விளையாடுற இடம் அவன் வந்து எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்றான் ஆனா இங்க நந்தன் என்ன சொல்றாருன்னா பரமார்த்த வேதின்னு விடுறாரு பகவான் தான் பரமார்த்த தத்துவத்தை அறிந்தவராக இருக்கக்கூடியவர் அவன்தான் கால புரிண்ட ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு நந்தனுக்கு தீர்மானம் அதனால பரமார்த்த ட்ரூத் என்ன பகவான் தான் சர்வ ரட்சகாங்கறத புரிஞ்சுண்டு பகவானேவ சர்வசிய ரக்ஷகா இது பரமார்த்தம் ஜானாதி அந்த தத்துவத்தை அறிந்தவராக இருக்கும் நந்தகா நந்தன் தீவிரேன பயேன தீவிரமான பயத்துடன் கூட வந்து ஆஹ் அதாவது பரமாத்மா ஏவ இது பரமார்த்த வேதம் நான் அந்த கிந்து விஷ்ணுரேவ தேவதா இது பரமார்த்த ஜானம் அதான் அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த குழந்த பரமாத்மாங்கிற பரமார்த்த வேதி இல்லையா பகவான் தான் ரட்சிக்கணுங்கிற ஒரு பரவார்த்த வேதியா எடுத்துக்கணும் ஏன்னா அந்த அந்த இதுல வந்து இவ் என்ன சொல்றது இந்த சீட்டிங்னு சொல்ல முடியாது அந்த இல்லூஷன்ல நந்தனும் மாட்டின்னு இருக்கான் அட்லீஸ்ட் வசுதேவருக்கும் தேவகிக்கும் இது விஷ்ணுதாங்கிற ஒரு நாலு அங்க வந்து சக்கரதாரியா காமிச்சுட்டான் முதல்லயே அதுக்கப்புறம் அம்மா வேண்டிக்கிறா நீ இந்த மாதிரி இருக்காதேன்னு சொல்லிட்டு கம்சன் உஷரோட இருக்கிற வரைக்கும் நீ வந்து இந்த மாதிரி உன்னுடைய நாலு கையை காமிச்சேன்னா அவன் முதல்லயே வந்து உன்ன கொன்னுடுவானேங்கிற ஒரு அம்மாவுக்கு பண்ணக்கூடிய பிராமிஸ்னால அந்த நாலு கையும் ரெண்டு கையை மறைஞ்சிருந்துதான் அதுல பகவதத்துல இருக்குங்கிற நான் பாக்கல ஒருத்தர் சொன்னார் ஒரு உபன்யாசகர் கம்சனை கொன்ன உடனே பாக்கி ரெண்டு கைய வெளியில தெரிஞ்சுதான் வெளில வந்ததுன்னுட்டு இவரே வந்து சொல்றாருன்னு இருக்கு வேதாந்த தேசிக்கரே பின்னாடி சொல்றார் மத்த ரெண்டு கையை தெரிஞ்சுதான் அதனால முழு அவதாரமும் அதுக்கப்புறம் நாலு கையோட இருந்தானா கடன் அப்படின்னு இருக்குங்கிற பாக்கணும் நந்தஸ்ட தீவிரேன பயேன தீவிர பயேன சத்யகா சத்யகா உடனேயே தீவிரமான பயம் அவனுக்கு ரொம்ப ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி அடித்தேங்கிற ஒரு பயத்தினால சமையத்திய கிட்ட நெருங்கி சத்தியகா சமேத்திய உடனே கிட்ட நெருங்கி அனகம் குமாரம் பஷ்யன்னு அனகம் அதாவது ஒரு முன்னாடி எப்படி இருந்தானோ அதே போல அகன ஒரு ஊண்டு அனகன அஹ் ஒரு துன்புறுத்தாமல் புண்படாமல் இருக்கக்கூடிய குமாரன் குழந்தையை பார்த்து விட்டு அவனுக்கு எந்த அடியும் படல அடியே படாமல் இருக்கக்கூடிய அந்த குழந்தை அவனை பார்த்துட்டு ஒரு சத்தத்தோட அந்த ஒரு பெண்ணு வந்திருக்கா விழப்பால கொடுத்துருக்கா அவ அப்படியே விழுந்து கிடக்கறத பார்த்தா அவளுடைய ஸ்வயஸ்வரூபம் அங்க வந்துருச்சு அப்படி அவளை பார்த்துட்டு மத்தவாள் எல்லாம் பயந்துண்டு குழந்தைய பார்த்தா குழந்தைக்கு ஒண்ணுமே அடிபடலையா அனகம் குமாரம் பஷியன்னு அந்த குழந்தைய பார்த்து கொண்டே தசிய திருஜெகன் நியூ மூன்று ஜகத்தையும் கண்ட்ரோல் பண்றவன் அதை அடக்கி ஆளக்கூடியவனான அந்த கண்ணனுக்கு அவனை வைத்துக் கொண்டே அதாவது பகவானை வைத்துக் கொண்டே மூன்று உலகத்திற்கும் வந்து நியந்தாவாக இருக்கக்கூடியவன் கண்ட்ரோலரா இருக்கிறவன் தேனைவ அவனை வைத்து இதெல்லாம் எப்படி முடியும்னா இது வந்து தேசிகர் அந்த இன்சிடென்ட்ட பார்த்து அப்படி ரசிக்கிறதுனால நமக்கும் அதுல வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் லுக்கிங் இப்ப புராணம்ங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபேக்ட்ஸ் மாதிரி எக்ஸ்பிளேஷன் இந்த மாதிரி காவியம்னு வர்றச்சேதான் கண்ணோட்டம் மாறும் ரசனை ஜாஸ்தி ஆகும் ஹப்போ இட் இட் இன்க்ரீசஸ் தட் என்ன சொல்றது நமக்கு அதுல ஈடுபாடு இன்னும் ஜாஸ்தியாகும் நமக்கு அந்த ருச்சி ஜாஸ்தியாகும் அந்த கதையில அதுக்காக அப்படி அதனால தசிய அந்த திரிஜகன் நியந்து மூவுலகத்தையும் ஆளக்கூடியவராக இருக்கும் அந்த கண்ணனுக்கு தேனைவ அப்படின்னா அவனை வைத்து கொண்டே ரக்ஷாம் பிராயுங்த ஒரு ரக்ஷையை செய்வித்தார் அதாவது உபயோகித்தார் அதுக்கு வந்து இங்க ரக்ஷத்து துவாம் அசேஷானாம் பூதானாம் பிரபவோ ஹரிஹி எஸ்யனாபி சமுத்பவ பங்கஜாத் அபவத் ஜெகத் ரஷகம் அனுசந்தாய அந்த இடத்துல தேனைவங்கரிச்சு நீயே உன்னை பார்த்துக்கோன்னு வந்து அப்படி சொல்லல பகவான் தான் எல்லாத்துக்கும் ரஷ்கனா இருக்காங்கிறதுனால உன்னை அசேஷானாம் பூதானாம் பிரபவா ஹரி எல்லா பூதங்களையும் உற்பத்தி செய்யக்கூடியவனான அந்த ஹரி துவாம் உன்னை ரக்ஷத்தும் காப்பாற்றட்டும் எவனுடைய நாபிக் கமலத்திலிருந்து அஹ் பங்கஜாத்து நாபிக் கமலத்திலிருந்து அபவத் ஜகத்து இவ்வுலகமே உண்டாச்சோ யாருடைய நாபிகமலத்தில கமலத்திலிருந்து உண்டாச்சோ அவருதான் உன்னை ரட்சிக்க முடியும்னு தீர்மானம் பண்ணி ரட்சத்துத்வான் அந்த ஹரியானவர் உன்னை ரட்சிக்கட்டும்ங்கிறார் பாகவதத்துலயும் இந்த இடத்துல ஒவ்வொன்னுத்தையும் சொல்லி சொல்றார் நந்தன் இந்திரியாணி ஹிஷை பிராணான் நாராயணோ அவத்து శ్వేతద్వీపతిర అవతు తే బుద్ధిం ఆత్మానం భగవాన్ పర క్రీడంతం పా గోవిందయానం పాతు మాధవ అప్పుడ మాత్రి కవచం அதெல்லாம் இருக்கும் ரக்ஷா ஸ்தோத்திரம் ராமரக்ஷா ஸ்தோத்திரம் கவச்சங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அங்கத்தையும் சொல்லி சொல்லி இந்த அங்கத்தை இவர் ரஷ்ஷிக்கட்டும் இந்த அங்கத்தை இந்த தேவதை ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்தோத்திரங்கள் சொல்றது உண்டு அந்த மாதிரி பாகவதத்துல ஒரு நாலஞ்சு ஸ்லோகங்கள் நந்தன் சொல்றார் அதனால தஸ் நந்த தீவிர பயேன சத்யா சமயத்திய வசியன் அனகம் குமாரம் తేన తస్ త్రిజగన్ నియంతు ప్రాయురక్షాం పరమాత్వేదిక వందే వృందావనచరం వల్లభం జయంతి సంభవం ధామ వైజయంతి విభూషణం